இப்போ வந்து இழந்த பணத்தை மீட்பதற்கு மக்கள் முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் எனக்கு ஏழரை சனி நடக்குது எனக்கு அஷ்டம சனி நடக்குது எனக்கு வராது வராதுன்னு சொல்லிட்டார் இன்னொரு ஜோதிடர் இப்படி எதுவுமே என்கிட்ட வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பிளைண்டாக செய்யணும் நான் அப்படியே சரணாகதியாக செஞ்சாங்கன்னா அந்த விஷயத்தில் ரிசல்ட் உண்டு அப்போ யார் கை வச்சாலும் போது ஒரு ஆலயத்தில் நான் சொல்கிற மாதிரி ஒரு டைமிங்கில் ஒரு இறைவனை போய் பார்க்கும்போது எந்த ராசி எந்த லக்னமாக இருந்தாலும் அவங்களுக்கு தீர்வு நிச்சயம் சீட்டில் பிடிக்கிற பீட்டு பைசாவே இவ்வளோ பெரிய பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னா விட்ட மிகப்பெரிய பிரச்சனை உண்டு ஒருத்தர் நல்லா வராருன்னா ஏழு வருஷம் தான் அடுத்த எட்டாவது வருஷத்துல இருந்து அடுத்த ஏழு வருஷம் டவுன்ல போவார் எந்த ராசி எந்த லக்னம் இருக்கட்டும் எந்த நட்சத்திரம் இருக்கட்டும் தென்மேற்கு மூலையில பூஜரம் வச்சிருக்காங்க அவ்வளோ பண இழப்பு உறுதி இந்த தசா புத்தி இந்த லக்னம் இந்த கோட்பாடெலாம் வரல முதல் விஷயம் மனைவியை சந்தோஷமாக எவன் ஒருவன் வைத்திருக்கவில்லையோ அவன் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வீச்சில் இருப்பான் இந்த இடத்துக்கு ஒருத்தர் போய் தன்னுடைய நேரத்தை மணி நேரம் செலவு அவர் பத்து கோடியில் நூறு கோடி கடனாக மீண்டுடுவார் இது நிறைய பேர் மறைமுகமா போயிட்டு போய் பரிகாரம் செய்யக்கூடாதுன்றது எங்கேயுமே கிடையாது ராசிக்கல் மோதிரம் போடக்கூடாது கருங்காலி போடுறேன் கையில் கயிறு கட்டுறேன் மோதிரம் போடுறேன் நான் வந்து இப்போ பூஜை செஞ்சேன் தனவசியம் செஞ்சேன் எதுவுமே செய்யக்கூடாது தொப்பூர் தர்காவுக்கு போனால் பண வரவு நிச்சயம் முப்பதாயரூவா ஒருத்தர் சேலரி வாங்குறாரு ஐம்பதாயிரரூபா வாங்கணும்னா தொப்பூர் தர்காவுக்கு போக சொல்லுங்கள் வணக்கம் சந்தோஷ் சார் சுகமே சொல்லுங்க நன்றி ரொம்ப நாளாக உங்களை விட்டு பேசுன்றது ரொம்ப நாள் ஆசை என்னென்னா நீங்கள் கரெக்டாக இன்டர்வியூ வரப்போ நான் ஏதாவது கோயிலில் இருப்பேன் சரி நான் சார் இருக்கா ஃப்ரீயாக இருக்காரன்னு கேட்டேன்னா இல்லை இல்லை சார் இன்றைக்கி கோயிலுக்கு போயிருக்காருமாங்க ஸோ இதெல்லாம் பார்க்க முடியல இன்றைக்கி ஒரு நல்ல நாள் நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி வேறு நம்ம இன்னைக்கு மீட் பண்ண ஒரு நல்ல நாள் கிடச்சி நல்ல சந்தர்ப்பம் கிடச்சி முதல்ல ஸ்டுடியோ வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி சார் இப்போ நிறைய கொரிஸ் வந்து நம்ம கீழே போட்டவங்கலாம் இல்லை நான் நிறைய அஸ்ட்ராலஜியோட பேசிகிட்டு இருக்கப்போ கால்ஸ் வருங்க சார் என்ன கால்ஸ் வருங்கன்னா சார் நான் போய் இந்த கம்பெனியில் ஒரு லட்ச ரூபா வச்சுருந்தேன் சார் அவன் முப்பதாயிரரூபா தரஞ்சு வேணா சொல்லி போட்டுவிட்டேன் கடைசியில் பார்த்தா ரெண்டு மாதம் ஒரு ஒரு பணம் கூட வரல கொண்டு ஓடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கால்ஸு அது இல்லாமல் சிட்டு போட்டவங்க இப்போ அவங்க கட்டினவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி கால்ஸ் அது மாதிரி நிறையா வந்துக்கிட்டு இருக்குது இப்போ இந்த இழந்த பணத்தை மீட்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா சார் அஸ்ட்ராலஜியில் இப்போ ஒரு மருத்துவமனைக்கு நம்ம போகிறோம் அப்படின்னாலே ஒரு தீர்வு தேடி தான் போகும் ஆமாம் இப்போ ஒரு டாக்டர்கிட்ட எதுக்கு போகணும்னா ஒரு தீர்வு தான் இப்போ ஒரு ஜோனாடிக்கு தானே ஊசி போட போகும் இப்போ டாக்டர்கிட்ட போயிட்டு நம்ம கவுன்சிலிங் கேட்டுன்னு வர மாட்டோம் டாக்டர் வந்து நம்மளுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்ப மாட்டார் தீர்வை கொடுத்து தான் அனுப்புகிறார் அப்போ ஜோதிடமும் தீர்வை தரக்கூடிய ஒரு விஷயந்தான் சரியாயிடும் போய் அப்படின்றது ஜோதிடம் கிடையாது என்ன செஞ்சால் சரியாகும் இதுதான் விஷயம் இதுதான் ஜோதிடத்தில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா தீர்வை தரணும் அப்போ இழந்தை பணத்தை மீட்பதுக்கு வழி இருக்கான்னு இருக்குது இப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எது ஒன்றுமே என்ன பண்ணணுன்னா முதல் விஷயம் ஒரு தீர்வை தரோன்னா அந்த தீர்வுக்கு மூலாதாரம் எதுன்னு பார்க்கணும் இப்போது ஒரு பொருளை உருவாக்குறோம் அப்படின்னு வச்சுக்கிங்களே அந்த பொருளுக்கு யூஸ் பண்ணுற ரா மெட்டீரியல் இந்த ரா மெட்டீரியல் ஸ்டாப் ஆகிடுச்சின்னா உற்பத்தியாக ஸ்டாப் ஆகிடும் அப்போ தீர்வு என்பது ரொம்ப டெப்த்தாக போய் எடுக்கணும் இப்போ ஒருத்தவங்க பணத்தை இழக்கிறாங்கன்னா அவங்க என் ஏன் பணத்தை முதல்ல இழக்கிறாங்க அதுதான் முதல்ல கான்செப்ட் எதுக்காக இழக்கிறாங்க அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த கண்டுபிடிச்சாதான் அவங்களுக்கு கொடுக்குற தீர்வே நம்மளுக்கு சரியாக இருக்கும் பணத்தை எழுந்துட்டியா இந்த கோயிலுக்கு போ பணம் உந்துடும்னா வராது எப்படி வரும் எதனால் பழம் தேர்ந்தார் ஷேர் மார்க்கெட்டில் விட்டாரா நண்பருக்கு கடன் வாங்கி கடன் கொடுத்தாரா இல்லை இவர் வந்து ரெண்டாம் நம்பர் பிஸ்னஸ் பண்ணாரா இல்லை லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணாரா இப்படி இழந்த பணத்திலே டைப் ஆஃப் கேட்டகரி வந்து விஷயம் இருக்குது இதில் ஒரு சில விஷயங்களுக்கு வந்து இழந்த பணத்தை வராதுன்னு சொல்லிடுவோம் இப்போ நண்பருக்கு வாங்கி நண்பர் கொடுத்துட்டாரு இல்லை ரெஃபர் பண்ணி கடனில் மாட்டிக்கிட்டார் நகையை வச்சிட்டாரு மூக்க முடியல சீட்டு போட்டார் பணம் கட்டம் இதுக்கெல்லாம் தீர்வு உண்டு அப்போ ஒவ்வொரு பிரச்சனைக்குமே ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் வந்து ஒவ்வொருடைய ஜாதகத்தை எடுத்துனா இப்போ ஜோதிடர்கள் பொதுவான சொல்லுவாங்க எல்லா பலனையும் சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக அவங்க சுய ஜாதகத்தை பார்க்கணுன்றவாங்க நான் அப்படி சொல்லலை ஏன்னா இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து நல்லா கோல்டான தண்ணியை குடித்தா சிம்ம ராசிக்காராக இருந்தாலும் சளி பிடிக்கும் மிதுன ராசிக்காரர் கோல்டாக தண்ணி குடித்தாலும் அவருக்கும் சளி பிடிக்கும் மீன ராசிக்கார் கோல்டு குடித்தாலும் அவருக்கும் சளி பிடிக்கும் இது காமன் அப்போ நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் எனக்குள்ளே அஞ்சு பஞ்சபூத தத்துவத்தில் தான் ஒரு மனுஷன் வாழறான் ஏன்னா வந்து நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர்கிட்ட நான் வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்காதா வராதன்னு கொடுத்துட்டு வரல அதுக்கப்புறம் ஆக்சுவலி அந்த விதி வந்து அப்படி வலி வலியது நம்மளை வந்து புத்தியை மயக்கி இழுத்துரும் இப்போ வந்து இழந்த பணத்தை மீட்பதற்கு மக்கள் முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் எனக்கு ஏழரை சனி நடக்குது எனக்கு அஷ்டம சனி நடக்குது எனக்கு வராது வராதுன்னு சொல்லிட்டார் இன்னொரு ஜோதிடர் இப்படி எதுவுமே என்கிட்ட வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை ப்ளைண்டாக செய்யணும் நான் அப்படியே சரணாகதியாக செஞ்சாங்கன்னா அந்த விஷயத்தில் ரிசல்ட் உண்டு இப்போ உதாரணத்துக்கு எடுத்துப்போம் தனுசு ராசிக்கு ஏழ்ற சனி முடிஞ்சிருச்சு இன்றைக்கி நீங்கள் போய் கணக்கு எடுத்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் அத்தனை பேருமே ஏதோ ஒரு பிரச்சனையில் மேஜரான இஷ்யூவில் இருப்பாங்க ஏன் இருக்காங்க இப்போ ஏழ்ற சனி முடிஞ்சால் ஜாலியாக இருக்கணும் இல்லையா இருக்க மாட்டாங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்க மாட்டாங்க நீங்கள் செக் பண்ணிக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன் எங்களுடைய கணக்கு விகித முறைகளே வேற இப்போ பணத்தை இழந்தவர்கள் இதை செய்தால் வந்துவிடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா உடனே எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்துடும் சார் என் லக்னம் இது என் ராசி இது எனக்கு இந்த தசை நடக்குது இந்த மாதிரி கிரக பயிற்சி இருக்குது எனக்கு ஒரு கேட்பாங்க நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நீங்கள் எந்த ராசி எந்த நட்சத்திரம் எந்த லக்னமாக இருந்தாலும் கோல்டு வாட்டர் குடிச்சா சளி பிடிக்கும் அப்படின்றது எந்த அளவுக்கு உண்மையோ நிதர்சனமான உண்மையோ அதே தான் இந்த கோயிலுக்கு போய் இந்த மாதிரி டைமிங்ல இந்த மாதிரி விஷயத்தை செஞ்சீங்கன்னா நீங்க எந்த ராசி எந்த நட்சத்திரம் எந்த லக்னம் என்ன தசா என்ன புத்தி நடந்தாலும் உங்களுக்கு ரிசல்ட் உண்டு நெருப்புல கை வச்சா பன்னெண்டு ராசிக்குமே சுடும் தானே சிம்ம ராசிக்காருக்கு தான் சுடும் தனுசு ராசிக்காருக்கு யார் கை வச்சாலும் போது ஒரு ஆலயத்துல நான் சொல்ற மாதிரி ஒரு டைமிங்ல ஒரு இறைவனை போய் பார்க்கும் போது எந்த ராசி எந்த லக்னமா இருந்தாலும் தீர்வு நிச்சயம் தீர்வு நிச்சயம் எப்படி போனோம் அப்படின்னா சரணாகதி அடையணும் இறைவனை நடந்துருமா போய் பார்க்கலாம் நடந்தால் என்ன ஆகிடும் இப்படி வந்து யோசித்து செய்கிறவங்களுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் கூட நடக்காது கண்மூடித்தனமாக ஒரு விஷயம் செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக இழந்த பணத்தை மீட்க முடியும் ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது இப்போ பொதுவாக நம்ம சொல்கிற விஷயம் என்ன சீட்டு பிடிக்கக்கூடாது எந்த வீட்டில் ஒரு பெண்மணி சீட்டு பிடிக்கிறாங்களோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்மகன் அந்த குடும்பத் தலைவன் டம்மி ஆகிடுவார் நீங்கள் ரிசர்ச் பண்ணணும் நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பவே வேண்டாம் மக்களும் சரி யாரும் சரி என்னை ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸும் சரி யாரெல்லாம் ஒரு வீட்டில் சீட்டு பிடிக்கிறாங்களோ ஒரு லேடி ஒரு அக்கா சீட்டு பிடிக்கிறாங்கன்னா அவங்க வீட்டுக்கார் பாருங்க அவரால் வேலைக்கு போக முடியாது வேலைக்கு போனாலும் பெரிய லெவல் வேலை செய்ய மாட்டேன் ஆன்மகனை டம்மி ஆகிடும் இதுதான் உண்மை அப்போ அந்த வீட்டில் பிறக்கக்கூடிய மூத்த குழந்தைக்கு ஏழு வயசுக்குள்ளே ஃபிக்ஸு ப்ராப்ளம் வரும் தலையில் அடி போடும் சின்ன வயசில் கண் பிரச்சனை வரும் கண்ணாடி போடும் இப்போ சீட்டு பிடிக்கிறதுல அந்த பீட்டு பைசான்னு ஒன்று வாங்குறாங்க அந்த பீட்டு பைசா அந்த வம்சத்தையே அந்த குடும்பத்தையே டேமேஜ் பண்ணும் இதை சொன்னால் கேட்க மாட்டாங்க சொன்னால் ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க இல்லை வட்டியை விட நீங்கள் சொல்கிறது பெருசாக இருக்கு ஆமாம் பீட்டு பைசா மிகப்பெரிய நெகட்டிவ் எனர்ஜி வட்டியை விட பீட்டு பைசா பெரிய லெவலில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆன்மகனை டம்மியாகிடும் நீங்கள் எத்தனை பேர் வேணாலும் எடுத்துக்கங்க சீட்டு பிடிக்கிற வீட்டுக்கு போங்க பெண்கள் தான் அதிகமாக சீட்டு பிடிப்பாங்க அந்த பெண்களுடைய வீட்டில் வீட்டுக்காரருடைய நிலைமை எடுத்து பாருங்கள் டோட்டலாக டவுன் ஆகும் இது கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு வீடியோவில் ஒரு பொது தளத்தில் வந்து பேசுகிறோன்னா இது பல பேருடைய ஜாதகத்தை ஆய்வு செஞ்சு பல பேருடைய லைஃப்பை பார்த்துட்டு தான் வந்து பேசுவோம் இப்போ அந்த பீட்டு பைசா என்ன பண்ணுனா ஒரு ஆண்மகனை பாதிக்க வைக்கும் பெரிய லெவலில் நிர்வாகத்திறமை இல்லாத ஆனார் பேர் அந்த வீட்டில் இந்த பீட்டு பைசா இதேமாரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சீட்டை போட்டு பணம் ஏமாந்துட்டாங்க நம்ம ஒரு கோயில் சொல்கிறோம் போகிறாங்க பணம் கடிச்சிடும் ஆனால் சீட்டு பிடிக்கிறத நிப்பாட்டிடணும் அப்படி நிப்பாட்டிடுவேன் எனக்கு வந்த பணம் இழந்த பணத்தை மீண்டால் போதும் நான் மீண்டும் அந்த தவறை செய்ய மாட்டேன்னா நான் சொல்ற கோயிலுக்கு போனா நிச்சயமா பலன் உண்டு நீங்க சீட்டு பிடிக்கிறவங்களுக்கு சொல்றீங்க சீட்டு பிடிக்கிறவங்களுக்கு இப்ப வட்டிக்கு விடுறவங்கள சொல்லிடுறேன் இப்போ வட்டிக்கு விடுறது மிகப்பெரிய நெகட்டிவ் எனர்ஜி இப்ப வட்டிக்கு விட்டா என்ன ஆகும் நிச்சயமா வட்டிக்கு விடுறவங்க ஒவ்வொரு வீட்லயும் பாத்தீங்கன்னா தெற்கு சைடு தான் பாத்ரூம் இருக்கும் ஒருத்தர் வட்டிக்கு விடுறாருனாலே அவர் வீட்டில் தென்கிழக்கு மூலைக்கும் தென்மேற்கு மூலைக்கும் சென்ட்ராக பாத்ரூம் வந்தால் தான் அவர் வட்டி தொழிலே செய்ய முடியும் ஏன் அப்படின்னா வட்டி பைசா வந்து ஹார்ட் அட்டாக்கே ஏற்படுத்தும் இப்போ பை பாஸ் பண்ணுறதுல போய் இன்றைக்கி ஸ்டென்ட் வைக்கிறாங்க எல்லாமே ஸ்டென்ட்டு ஸ்டென்ட் வைக்கிறாங்கனாலே ஒன்று அவர் வட்டி பைசா என்ன பண்ணிடு ஒன்று வட்டிக்கு பைசா விட்ருப்பார் இல்லை வட்டிக்கு பணத்தை வாங்கிட்டு சரியாக யாருக்கும் கட்டாத வந்திருப்பார் இந்த ரெண்டு விஷயம் நிச்சயமாக அந்த குடும்பத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்போ வட்டி பைசா நான் வட்டிக்கு விட்றேன் எனக்கு சரியாக கலெக்ஷன் ஆகலை இழந்துட்டேன் பணத்தை இழந்த பணத்தை மீண்டும் மீட்கணும்னா மீட்கிறதுக்கு நான் சொல்ல கோயிலுக்கு போகலாம் ஆனால் நீ என்ன பண்ண வட்டிக்கு ஒருத்த நிப்பாட்டினோம் இப்போ ஃபினான்ஸே ஒருத்தர் தொழிலாக செய்கிறாரு எனக்கு ஃபினான்ஸு தான் தொழில் இப்போ நான் வேறு வழியே கிடையாது அப்படின்னா அவர் இந்த கேட்டகிரியில் நாங்கள் சேர்க்கலை குலத்தொழில் நாங்கள் இந்த கேட்டகிரியில் சேர்க்கலை இப்போ வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் கரூர் இந்த ஏரியாவிலேருந்து கேங்காக வந்து சென்னையில் வந்து ஒரு டீமாக ஆர்கனைசேஷன் பண்ணி ஃபினான்ஸ் விடுறாங்க அவங்கள பற்றியே நான் பேசலை நான் பேசுகிறது என்னென்னா நம்மளுடைய அப்பா செய்த தொழில் அம்மா செய்த தொழில் தாத்தா செய்த தொழிலுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு மகன் புதுசாக ஒரு தலையெடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி அவர் பணத்தை உடனே அவர் ஃபினான்ஸுக்கு கூட்டாலோ அவர் வட்டிக்கு விட்டாலோ என்ன பாதிப்பு வரும்னு சொல்லிகிட்டு இருக்கு இப்போ வட்டி விடக்கூடாது ஒரு பீட்டு பைசா ஒரு சீட்டில் பிடிக்கிற பீட்டு பைசாவே இவ்வளோ பெரிய பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னா வட்டி விட்டேன் மிகப்பெரிய பிரச்சனை உண்டு இப்போ வட்டி விட்டேன் சார் பணம் வந்தால் போதும் வட்டி கூட வேணாம் அசல் வந்தால் போதும்னா இப்போ நான் கோயிலில் சொல்லிடுறேன் நிச்சயமாக டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அந்த கோயில் உறுதியாக நான் சொல்கிற மாதிரி போயிட்டு வந்தாங்கன்னா பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்தே தீரும் இப்போ அடுத்தது ஷேர் மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட்டு சொன்னாலும் சில பேர் கேட்க மாட்டாங்க இதை வட்டி எப்படியோ பீட்டு பைசா அப்படியே அதேமாரி ஷேர் மார்க்கெட்லேயும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இது எல்லாமே என்னென்னா ஒரு ஒரு தவறு இன்றைக்கி நம்ம செய்கிறோம் நாளைக்கே தண்டனை கிடைக்கணும் நம்ம யாரும் தவறு செய்ய மாட்டோம் நிச்சயமா நிச்சயமா அது வந்து மக்களுக்கு என்னென்னா ஏழு வருஷத்துக்கு கழித்து தான் நம்ம செய்யக்கூடிய ஒரு ஒரு செயலுக்கும் ரிசல்ட் எப்போ கிடைக்குன்னா ஏழாவது வருஷம் கிடைக்கும் இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அதோடைய ரிசல்ட் என்னைக்கு கிடைக்குன்னா ஏழாவது வருஷம் கிடைக்கும் அதெல்லாம் கணக்கு இருக்கா சார் கணக்கு இருக்கு ஓ ஏழாவது வருஷம் கிடைக்கும் ஒருத்தர் நல்லா பீக்கில் வராருன்னா ஏழு வருஷம் தான் அடுத்த எட்டாவது வருஷத்துலேருந்து அடுத்த ஏழு வருஷம் டவுனில் போவார் எந்த ராசி எந்த லக்னம் இருக்கட்டும் எந்த நட்சத்திரம் இருக்கட்டும் நீங்கள் எந்த ஒரு நடிகர் கூட எடுத்துக்கோங்க ஒரு காலகட்டத்தில் பத்து வருஷம் பீக்கில் ஒரு பணம் ஓடி இருக்கும் அடுத்த பத்து வருஷம் டோட்டலாக அடி வாங்கியிருக்கும் ஒரு டேரக்டர் எடுத்துங்க ஒரு ப்ரொடியூசர் எடுத்துங்க ஒரு ஜோதிடர் எடுத்துங்க எந்த துறையிலையுமே ஸ்டாண்டர்டாக அப்படியே மேலே போனவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஏழு வருஷம்தான் ஏழே ஏழு வருஷம் தான் அதோடைய ரியாக்ஷன் அப்படியே மாறும் அந்த ஏழு வருஷத்தில் ஒருத்தர் வந்து செயலை சரியாக செஞ்சிட்டே இருக்கார் ப்யூராக இருக்காருனா அடுத்த ஏழு வருஷம் பதினாலு வருஷம் ஒரு இதுதான் உண்மை இப்போ வட்டிக்கு விடக்கூடாது சீட்டு பிடிக்கக்கூடாது இப்போ நேயர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து சீட்டு பிடிக்கிற குலத்தொழில் செய்கிறவங்க வட்டிக்கு விடுறவங்களுக்குலாம் இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது ஏற்றுக்க முடியாது இதை வந்து ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாது இதை வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க ஆர்கியூ பண்ணுவாங்க நான் என்ன சொல்கிறேன் இங்கே ஆர்கியூ பண்ணுறதுக்கு விஷயமே கிடையாது இப்போ அவங்க சீட்டு பிடிக்கிறதுனால எனக்கு எதனால் லாபமா இல்லை அவங்க சீட்டு பிடிக்கிறதை நிப்பாட்டுறதுனால எனக்கு எதனால் லாபம் ஒன்றுமே கிடையாது பிடிச்சா என்ன மாதிரி பாதிப்பு வரும் எந்த மாதிரி வீட்டில் இருந்தால் இந்த மாதிரி தொழில் செய்வாங்கன்னு தான் நம்ம பேசிட்ருவோம் இதுதான் உண்மை இப்போ நண்பருக்கு ஒருத்தர் உதவிக்கு பணம் வாங்கி கொடுக்குறார் ஜாமீன் கையெழுத்து போட்டு விட்ருவாங்க ஜாமீன் கையெழுத்து போட்டுருவாங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் திருமண பிரச்சனை அப்படின்னா திருப்பூர் கந்தசாமின்னு சொல்லிட்டேன் இப்போ பணம் பணத்தை பற்றி பேசணும் இழந்த பணத்தை மீட்பது எப்படி கடன் அடை அடைக்கிறதுக்கும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த ஒரு பாகனை செவ்வாய்க்கிழமையில் ஒன்று பதினஞ்சு எடுத்து வைக்க சொல்லியிருக்கோம் மக்கள் நிறைய பேர் செய்கிறாங்க என் இருந்து எனக்கு நிறைய ரிசல்ட்டு சொல்லியிருக்காங்க இப்போ விஷயம் என்னென்னா நம்ம இழந்துட்டோம் ஒரு விஷயத்தை இழந்துட்டோம் இழந்ததை பெற வேண்டும் என்றால் இப்போது இழக்கிற விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ராகுவோடைய அம்சம் ஒரு விஷயம் நம்மளை கையை விட்டு போகுதுன்னா எட்டாம் பாவம் ஜோதிடத்தில் எட்டாம் பாவம் கிரகத்தில் ராகு செவ்வாய் நான் சொல்லுவேன் இது என்னுடைய புரிதல் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லலாம் ஜோதிடத்தில் என்னுடைய புரிதல் என்னுடைய அனுபவத்தில் ராகுவும் செவ்வாயும் தான் ஒருத்தர் பொருளையே இழக்க முடியும் இப்போ ராகுன்னா பிரம்மாண்டம்னு சொல்லுவாங்க சில பேர் நான் அதெல்லாம் சொல்ல வரல ராகுவும் செவ்வாயும் சம்பந்தப்பட்டுடுச்சுன்னா பொருள் இழப்பு நிச்சயம் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது சரி பார்வை இருந்தாலும் சரி பார்வை இப்போ இந்த இந்த நாடி ஜோதிடம் செவ்வாய் வந்து நாலாம் பார்வையே ஜாதகத்தில் ராகுவை பார்க்குறாரு எட்ட இந்த கான்செப்டுக்கே நான் வரல அதுக்கு வந்து நிறைய பேர் டவுட் கேட்பாங்க ஸோ ராகு நம்ம மேக்சிமம் நம்ம கணக்கு எடுத்துக்கிறோம் இப்போது என்ன விஷயம் அப்படின்னா யாரெல்லாம் உங்கள் வீட்டில் தென்மேற்கு மூலையில் பூஜரம் வச்சுருக்காங்களோ பண இழப்பு உறுதி டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதி தென்மேற்கு மூலையில் பூஜரம் இருக்குன்னா பண இழப்பு உறுதி ஒரு பாயிண்ட் இது இவங்க என்ன பண்ணுன்னா தென்மேற்குலேருந்து தென்கிழக்குலாம் மாற்றிடணும் ரெண்டாவது யார் யார் வீட்டிலலாம் தென்மேற்கில் மேற்கு பகுதியில் நிச்சயமாக வாசல் வச்சுருக்காங்களோ அவங்க வீட்லேயும் பண இழப்பு உறுதி இப்போ இந்த பணத்தை பெரிய லெவலில் விட்டவங்க வீடெல்லாம் இப்படி தான் இருக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடோ சொல்லிகிட்ருக்கேன் தெற்கு அல்லது மேற்கு சம்பந்தப்பட்டவங்க தான் இந்த வீடியோவை அதிகமாக பார்ப்பாங்க இப்போ இந்த வீடியோவை அதிகமாக ஒருத்தர் பார்க்குறாருன்னா அவர் வீடு வந்து ஒன்று தெற்கு இல்லைனா மேற்கு சம்மந்தப்பட்ட வீடியோவாக இருக்கணும் நான் பேசிட்டு இருக்கேன் இந்த வீடியோ பார்க்க இந்த வீடியோ அவங்க தான் அதிகமாக பார்ப்பாங்க ஓகே இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட உட்காந்து பேசுறீங்கன்னா உங்களுடைய வீடு தெற்கு அல்லது மேற்கு பாத்த வாசலாக தான் இருக்கணுன்றது தான் என்னுடைய கணிப்பு உங்கள் வீட்டில் தனுசு ராசி இருக்கணும் இல்லாமல் நீங்கள் இந்த வீடியோக்கு என்கிட்ட உட்காந்து பேச முடியாது இல்லை உண்மைதான் உண்மைதான் என்னன்னா இது எல்லாமே ஒரு கனெக்டிவிட்டி தான் அப்போ வந்து இந்த தென்மேற்கு பூஜை என்ன தென்மேற்கு ரூம் என்ன சொல்ல வருது அப்படின்னா தென்மேற்கு அப்படின்னா நிறைய பேர் இந்த குபேர மூலை நைது மூலை மூல தென்மேற்குனா பிறப்புறுப்பு ஒரு மனிதனுடைய உடலில் பிறப்புறுப்பு எதுனா தென்மேற்கு இப்போ நீங்கள் பிறப்புறுப்பை நம்ம மறைச்சு வச்சிருப்போமா திறந்து வச்சுருப்போமா உடம்புல எந்த பகுதியை வேணாலும் நம்ம ஓப்பனாக வச்சுருப்போம் தென்மேற்கு மூலைய மறைச்சி வச்சிருவோம் மறைச்சி வச்சிருவோம் அப்போ நம்மளுடைய வீட்டுடைய பெட்ரூம் இருக்கிற இடத்துல பூஜரம் இருக்கக்கூடாது பிறப்புறுப்பு இருக்கிற இடத்துல என்ன பண்ணக்கூடாது பூஜரம் இருக்கக்கூடாது தான் உண்மை அப்போ பூஜரம் எங்கே இருக்குன்னா தென்கிழக்கு இப்போ உடம்புல வந்து நீங்கள் சாப்பிடாமல் பட்னியாக இருக்கீங்கன்னா உடம்பில் உஷ்ணம் எங்கே உருவாகும்னா வயிற்றில் தான் உருவாகும் உற்பத்தி ஆகக்கூடிய இடம் எதுங்கிட்டா வயிறு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி மூலம் சொல்கிறாங்க ஆக்சுவலி அந்த இடத்துல நீங்கள் வந்து பூஜரம் வைக்கும்போது இந்த பண இழப்பு ஏற்படாது இதே சீட்டு தொழில் செய்கிறவங்க இதே வட்டி தொழில் செய்கிறவங்க கூட பண இழப்பு ஏற்படாது தொழில் செய்யலாமா வேணாமான்றது செகண்டரி நான் சொல்லிடுறேன் பண இழப்பு ஏற்படாது பொருத்தோடைய ஜாதகத்தில் எடுத்துக்கிறோம் ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிறோம் யாருக்கெல்லாம் இரண்டாம் வீட்டு புத்தி நடக்கிறதோ அவங்களுக்கு பண இழப்பு நடக்கும் உங்களுடைய லக்னம் என்னவோ அந்த லக்னத்துக்கு இரண்டாம் வீட்டு புத்தி நடந்தால் பண இழப்பு நிச்சயம் உங்களுடைய ஏஎல்பி லக்னம் எதுவோ அது ரெண்டாம் வீட்டு புத்தி நடக்கும்போது நிச்சயமாக பணத்தை இழந்தே தீரணும் இது விதி மாற்றவே முடியாது எவ்வளோ பெரிய கிங் மேக்கராக இருந்தாலும் அந்த இடத்துல மதி வாங்கிடும் இதுதான் உண்மை மூணாவது விஷயம் இப்போ வந்து ஒருத்தவரு ஜாதகம் வந்து பார்க்குறாங்க பணத்தை இழந்துட்டாங்க இப்போ வந்து ஜோதிடர்கிட்ட அப்பாயின்மெண்ட் பத்தாயிரரூவா கூட கொடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டோம் ஜாதகம் பார்க்குறாங்கன்னா அந்த இழந்த பணத்தை ஜோதிடரால் மீட்டு தரலாம் முடியாது எந்த ஜோதிடராலும் முடியாது போனது போனது தான் எட்டுன்னா போனது வெளியேறினது வெளியேறினது புதுசாகனா உருவாகலாம் ஒரு உடலில் நம்மளுக்கு எப்படி ஒரு சில விஷயங்கள் வெளியேறுகிறது அந்த வெளியேறினது வெளியேறினா புதுசாகனா உற்பத்தி ஆகலாம் ஒரு சில விஷயத்தை மக்கள் புரிஞ்சுப்பாங்க என்ன சொல்ல வரேன்னு அப்போ ஒரு சில நூற்றுல ஒரு இருபது பெர்சன்டேஜ் பேருக்கு மட்டும்தான் இழந்த பணத்தை மீட்கக்கூடிய அமைப்பே இருக்கும் எண்பது சதவீதம் பேருக்கு இருக்காது ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த எண்பது சதவீதம் பேருக்கு கூட நான் சொல்கிற ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா அவன் பணத்தை எடுக்கலாம் இதுதான் உண்மை நிதர்சனமான உண்மை இந்த முதல் விஷயம் நான்வெஜ் சாப்பிட்றது ஒன்றும் ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம் இந்த மத கோட்பாடு உள்ளே நான் வரல இப்போ ஒருத்தர் கிறிஸ்டினுக்கு அடிப்படுது இரும்பு கம்பியில் குத்திக்கிட்டார் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் டிடி இன்ஜெக்ஷன் கொடுவாங்க முஸ்லீமுக்கு இரும்பு கம்பி குத்திச்சினாலும் டிடி இன்ஜெக்ஷன் தான் போடுவோம் ஹிந்துக்கு குத்திச்சுனா டிடி இன்ஜெக்ஷன் தான் போடுவோம் நான் சொன்னது தான் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாய என்ற தத்துவத்தில் நம்ம மனிதன் வாடுறோம் சூரியன் பொதுவானவன் அவர் மட்டும் அவர் நீங்கள் அவர் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் மாதிரி அவர் ஒர்க்கை அவர் பார்க்குறாரு நம்மளுக்குள்ள தான் பிரிவினைகளே பேதமும் இருக்குது இப்போ இந்த கிறிஸ்டின் முஸ்லீம் இந்து இந்த கோட்பாடில் வரல ராசி நட்சத்திரம் இந்த கோட்பாட்டில் வரல இந்த தசா புத்தி இந்த லக்னம் இந்த கோட்பாடெலாம் வரல முதல் விஷயம் மனைவியை சந்தோஷமாக எவன் ஒருவன் வைத்திருக்கவில்லையோ அவன் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சியில் இருப்பான் இதை நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஏன்னா மனைவி தான் பெண்ணு பெண்ணு தான் மகாலட்சுமி மகாலட்சுமி தான் சுக்கரன் அப்போ பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் வீட்டில் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை ஒரு ஆண் செய்கிறான் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் ஒரு கோடீஸ்வரர் வீட்டில் கோடீஸ்வரன் கோடீஸ்வரனாகவே இருக்க காரணம்னா தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய அனைத்து கடமையிலும் கணவன் செஞ்சுருவான் ஆனால் மிடில் கிளாஸில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா மனைவியை தூற்றுவார்கள் மனைவி வந்து மன ரீதியாக கஷ்டப்படுவோம் அப்போ ஒரு பெண் கஷ்டப்படும் போது அந்த வீட்டில் தென்கிழக்கு மூளை அடிபட்டு போய்டும் பணம் வராது ஆண்மகனை டோட்டலாக அடிச்சிடும் அப்போ தென்கிழக்கு அடிப்படுது அப்படின்னாலே அடுத்தது வடகிழக்கு டோட்டலாக டேமேஜ் ஆகிடும் அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்மகன் எவ்வளோ பெரிய கிங் மேக்கராக இருந்தாலும் பொருளாதாரத்தில் தோத்துடுவார் இப்போது ஒரு கோயிலுக்கு நீங்கள் போங்கன்னு நான் சொல்கிறேன் மகாலட்சுமி போய் வழிபடுங்க பணம் வரும் மகாலட்சுமி பூஜை செய்யுன்றேன் ஆனால் உங்கள் மனைவியே நீங்கள் சந்தோஷமாக வச்சிடல நீங்கள் மகாலட்சுமி பூஜை இல்லை மகாலட்சுமி கோயிலே கட்டினாலும் நீங்கள் தோத்துடுவீங்க லைஃப்பில் அப்போ உங்கள் மனைவி நீங்கள் சந்தோஷமாக வைத்திருந்தால் முதல் விஷயம் பணம் வந்து ஏமாற மாட்டிங்க பொருளாதாரம் அதிகமாக சேரும் ஒன்று ரெண்டாவது நான்வெஜ்ஜை நிப்பாட்டணும் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் எனக்கு வந்து ஃபண்டு வந்து ஐம்பது லட்சம் ஒரு கோடி பத்து கோடியில் லாஸ் ஆகிடுச்சுன்னா நான்வெஜ்ஜை நிப்பாட்டிடணும் வள்ளலார் பக்காவ சொல்லிருப்போ ஒரு உயிரை எவன் ஒருவன் துன்புறுத்துகிறானோ அந்த உயிருக்கு நிகராக அந்த வலிக்கு நிகராக ஒருத்தனுடைய உடம்புல நோய் உருவாகும் இல்லைன்னா கடன் உருவாகும் இல்லைன்னா வாழ்க்கையே அவனுக்கு இருண்டு போய்டுன்னுட்டுறாங்க ஏதாவது ஒரு மனவேதனை வரும் அந்த வலிக்கு ஈக்குவலான வலி நீங்கள் இந்த பிறவியில் இறப்புக்கு முன்னாடி அனுபவிச்சே ஆகணும்னு ஒரு விதி இருக்குது நான்வெஜ்ஜை நிப்பாட்டிடணும் பெரிய லெவலில் ஃபண்டு யாருன்னா ஏமாந்துட்டீங்க ரிட்டர்ன் வரணும்னா நான்வெஜ்ஜை நிப்பாட்டின்னோம் முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உயிர்வதை செய்வதை அறவே நிறுத்திட்டு முதல் விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போது நான் சொன்ன மாரி உங்கள் வீட்டில் தென்மேற்கு மூலையில் பூஜை ரூம் இருக்கான்னு பார்த்தணும் தென்கிழக்கு மூலையில் மாற்றிடணும் ஆண்கள் பணத்தை இழந்திருந்தால் மனைவியை சந்தோஷமாக வச்சுருக்கணும் பெண்கள் நீங்கள் பணத்தை ஏமாற்றிருந்தால் நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய வீடு அமைப்பு எப்படி இருக்குது ஜாதகம் எப்படி இருக்குன்னு டோட்டலாக செக் பண்ணிக்கணும் ஜாதகத்தை க்ளீனாக பார்த்துடணும் பார்த்துட்டு நீங்கள் அனைவருமே யார் எந்த ராசி எந்த லக்னம் எந்த நட்சத்திரம் என்ன தொழில் வட்டி தொழில் சீட்டு தொழில் இப்போ ஃப்ரெண்டு கிரெடிட் கார்டு பிரச்சனை ஷேர் மார்க்கெட் பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தருமபுரி மாவட்டத்தில் தொப்புர் தர்காவுக்கு போனாங்கன்னா பிரச்சனை தீரும் ஓ தொப்புர் தர்காக்கு ம் ஏன்னா அது வந்து ராகுவோடைய அம்சம் நான் இப்போ ஃபஸ்ட்டு நான் சொல்லிட்டேன்னா ஒரு பண இழப்பு எப்படி ஏற்படும்னா ராகுவும் செவ்வாயும் சம்மந்தப்பட்டதாக ஏற்படும்ட்டேன் என்னுடைய நோக்கம் என்னுடைய கண்ணோட்டத்தில் ராகுவும் செவ்வாயும் சேர்ந்தால் பண இழப்புன்னு சொல்வேன் இப்போ இது நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமக்கள் கூட இருக்கலாம் இது உங்களுக்கு புதுசாக கூட இருக்கலாம் ஆனால் மக்கள் சில பேர் வந்து ராகும் செவ்வாயும் பண இழப்பு கிடையாது நான் படிக்கலையேனா ஆர்குமெண்ட் பண்ண வேண்டாம் ராகுவும் செவ்வாயும் சம்மந்தப்பட்டால் தான் பண இழப்பே ஏற்படும் இதுதான் உண்மை டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்போ அது தொப்புர் தர்கா ஏன் தொப்புர் தர்காவாக நம்ம இந்த இடத்துல வந்து முன்வைக்கிறோம் இதுதான் உண்மையான ஒரு கருத்தை இங்கே தான் நீங்கள் பார்க்கணும் பணம் சேரும் இடம் தென்மேற்கு மூலன்னு சொல்லிட்டேன் தென்மேற்குனா உடம்புல பிறப்பு சொல்லிட்டேன் இது ரெண்டுத்துக்கும் சம்மந்தப்பட்டு பார்ட் டூவில் நான் விளக்கமாக சொல்லிடுறேன் இப்போது ராகுன்னு சொல்லிட்டேன் செவ்வாய்னு சொல்லிட்டேன் கிரகத்தில் தர்மபுரியில் இருப்ப தொப்பூர்னு சொல்லிட்டேன் இப்போ தொப்பூர் வந்து மலைப்பகுதி மலைனாலே செவ்வாய் செவ்வாய் கனரக வாகனங்கள் அந்த மலையில் ஏறுறதுக்கு சிரமப்படும் கனரகங்கிற வாகனங்கள் எல்லாமே ராகு இப்போ ராகுவும் செவ்வாயும் சந்திக்கிறாடா என்றைக்குமே ஆக்சிடென்ட் ஆகும் இப்போ தொப்பூரில் ஏன் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு நான் நியூமராலஜி ரீதியாக ஒரு வீடியோ ஒன்று போட போகிறேன் ரொம்ப ஒரு மூணு வருஷம் ரிசர்ச்சில் அந்த கணக்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த தொப்பூர் தர்காவில் ஒருத்தர் ஜீவசமாதி ஆகிறார் இப்போ பொதுவாகவே ஜீவசமாதினா தர்கானை நம்ம நினைப்போம் நான்வெஜ் சாப்பிட்லாம் எப்படினாலும் போகலாம் எப்படினாலும் வரல அந்த இடம் எப்படி அப்படின்னா நான்வெஜ் சாப்பிட்டா நாட் லோடு ஏழு நாளைக்கு பிறகு தான் நீங்க போகணும் அந்த தர்காக்கு இப்ப ஒருத்தர் நான்வெஜ் சாப்பிட்டாருனா உள்ள அலோட் இல்ல தொப்பூர் தர்காக்கு ரெகுலராக போனவர்களுக்கு தெரியும் கையை வச்சா கை ஒன்றா சேரும் இது என் நண்பர் வந்து அடிக்கடிக்கு போவார் தொப்பூர் தர்காவில் போயிட்டு கையை வச்சாங்கன்னா கை ஒட்டுதா ஒட்டலையான்னு பார்ப்பாங்க ஒட்டிச்சுன்னா அவங்களுக்கு நல்ல நேரம் ஒட்டலைனா க்ளோஸ் இப்போ அந்த தர்காவுக்கு போனா ஏன் பண்ண வரும்னா ராகுவும் செவ்வாயும் சந்திக்கும் இடம் தென்மேற்கு இடம் அப்ப அவர் ஜீவ ஜீவசமாதியாகும் போது என்ன பண்ணா நாகம் வந்து படம் எடுக்குதுன்னு சொல்றாங்க அந்த கோவிலில் நாங்கள் பேசணும் அந்த தர்காவில் பேசுகிறோம் அவர் என்ன சொல்றாரு ஜீவ சமாதியாகும்போது மழை பெய்து மழையில் இந்த மகான் நனைஞ்சிட கூடாது பாம்பு வந்து கொடையா நிற்குது அப்போது பாம்பு கொடையா நிற்குதுன்னா அது ராகு மகான் வந்து ஜீவசமாதியாகிறார் முக்தியை நோக்கி போகிறார் கேது இப்போ ராகு கேதுவும் மிட் பாயிண்ட்டு சந்திக்கிற இடம் மலை பகுதியில் அமைஞ்ச கோவில் செவ்வாய் இந்த இடத்துக்கு ஒருத்தர் போய் தன்னுடைய நேரத்தை ரெண்டு மணி நேரம் செலவு செய்தார்னா ஒரு பத்து கோடியில் நூறு கோடி கடனாக நடந்தாலும் மீண்டுடுவார் உண்மையான சம்பவம் ஆனால் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு போகக்கூடாது ஏழு நாள் கழித்து தான் போகணும் இப்போ பெண்கள் வந்து மென்சஸ் ஆனதுலேருந்து செவன் டேஸ் கழித்து தான் போகணும் உள்ளே ஃபோனு நாட்டலோடு நாட்டு ஃபோன் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது இது உண்மையான விஷயம் இப்போ இந்த தர்காக்கு யாரெல்லாம் போயிட்டு தன்னுடைய இரண்டு மணி நேரத்தை செலவு செய்கிறாங்களோ நீங்கள் போய்ட்டு தியானம் பண்ண வேணாம் பூஜை பண்ண வேணாம் நீங்கள் போய்ட்டு வந்து பரிகாரம் பண்ண வேணாம் முதல்ல இந்த பணத்தை இழந்தவங்களாம் கையில் ராசிக்கல் ராசிக்கள் மோதலுந்தான் அவுத்துடணும் கையில் கயிறு கட்டியிருந்தால் அவுற்றணும் இதெல்லாம் நெகட்டிவ் எனர்ஜி இதெல்லாம் அவுத்துடணும் தொப்புர் தர்காவுக்கு மாதம் மாதம் ஒரு நாள் போனாங்கன்னா மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு ஃபண்டு இழந்த ஃபண்டை மீண்டு வந்துடுவாங்க அவங்க எவ்வளோத்தன கோடி ஒன்றாலும் இழந்துருக்கட்டும் ராகு செவ்வாய் பரிகாரம் வந்து முரட்டுத்தனமான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அது கிரகத்தில் மட்டும் முரட்டுத்தனம் இல்லை ரிசல்ட்லையும் முரட்டுத்தனம் நிச்சயமாக தென்மேற்கு மூளை பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும் வட்டிக்கு விட்றவங்க சீட்டு பிடிக்கிறவங்க ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுத்து ஏமாந்தவங்க நண்பர்களை நம்பி ஏமாந்தவங்க கிரெடிட் கார்டை நம்பி ஏமாந்துவங்க ஒரே இடம் தான் தொப்புர் தர்கா தான் இப்போ நான் நிறைய பேருக்கு வந்து சொல்லியிருப்பேன் ஏர்வாடி தர்கா ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் கோவலம் தர்கா சொல்லியிருப்பேன் இதெல்லாம் வேறு ஒரு காரணத்துக்கு இப்போ காஷ்மூர் தர்கானா மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு பேய் பிடிச்சவங்களுக்கு செய்வினை பில்லி சூனியத்துக்கு சொல்லுவோம் இப்போ தொப்புர் தர்கா கரெக்டாக பணத்துக்கு தான் சார் இப்போ வந்து நான் பொருளாதாரத்தில் வந்து கடன்லாம் இல்லை ஆனால் வேலைக்கு போகிறேன் இருபதாயிரரூபா சம்பளம் ஆனால் ஃபேமிலி வந்து முன்னேறலை தொப்புறுத்தருக்கா தான் பணம் வரவுக்குமே அதான் ஆமாம் விட்டதை பிடிக்கிறதும் அதே இடம் தான் ரிட்டன் வர வைக்கிற இடமும் அதே இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பில்டர் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு இன்ஜினியர்கிட்ட இருந்து பேமெண்ட் வரல தொப்புறுத்தருக்கா தான் ஒரு மேனேஜர் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு தொப்புறுத்தருக்கா தான் ஒரு அட்மின் லைனில் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு அவருக்கும் தொப்புர் தர்கா தான் நம்ம பணம் சேங்ஷன் ஆகாமல் கவர்மெண்ட்டில் கான்ட்ராக்ட் எடுத்தவங்கலாம் இருப்பாங்க எல்லாருக்குமே தொப்புர் தர்கா மிகப்பெரிய மாற்றத்தை ஏன் தர்கா வந்து நாங்கள் அதிகமாக வந்து மென்ஷன் இந்த இடத்துல பண்ணுறோன்னா முஸ்லீம்ஸ் நண்பர்கள் உங்கள் கூட பழகியிருந்தா பாருங்கள் அதில் வந்து நிச்சயமாக தட்டுப்பாடு அவங்களுக்கு வராது நீங்கள் சொல்லலாம் இல்லை என்னுடைய நண்பர் முஸ்லீம் ஒருத்தர் கஷ்டப்படுறாரு நீங்கள் வந்து நல்லா ரிசர்ச் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக பியூர் முஸ்லீம்ஸ் நிறைய பேர் நீங்கள் எடுத்து பாருங்கள் பணத்தட்டுப்பாடே வராது நல்ல கனியை தரும் கெட்ட மரம் இல்லை கெட்ட கனியை தரும் நல்ல மரம் இல்லைன்னு சொல்லிட்டாரு ஞானவான் வீட்டில் எப்பொழுதும் அரிசிக்கும் பணத்துக்கும் குறையிடலாதுன்னு சொல்லியிருப்பார் பிரபஞ்சம் நம்ம முன்னோர்களும் இதே தான் சொல்லியிருக்காங்க எவன் ஒருவன் அறிவில் சிறந்தவனோ அவன் வீட்டில் அரிசிக்கும் பணத்துக்கும் பஞ்சம் இருக்காதுன்ட்டாங்க இப்போ எல்லாமே இங்கே அறிவாளிதான் அதில் எந்த மாற்றமும் இல்லை எமோஷ்னலாக தான் தோத்து போகிறாங்க இப்போ இந்த ராகு செவ்வாய் பரிகாரம் செய்யும் போது என்ன ஆகும்னா ஒன்றுமே இல்லை ரெண்டு மணி நேரம் அங்கே போய் உட்காரோம் தொப்பூர் தர்காவில் போய் உக்காடுறோம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த யாரெல்லாம் பணத்தை கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கானோ அவனுக்கு முதல்ல பணம் வரும் அவன் பணம் வந்த உடனே அவனுக்கு பணத்தை கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் உருவாகும் உருவானப்போ எடுத்துகிட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக பணத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான் இதுதான் உண்மை நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் யாருக்குன்னா நம்மளுக்கு கிடையாது நம்மளுடைய ஆப்போசிட் பார்ட்டிக்கு அவன் நம்மளுக்கு பணத்தை தரணும்னா ஒரு குருவுக்கோ சுக்கரனுக்கோ பரிகாரம் செஞ்சாலும் வேலைக்காகுது ராகுக்கும் செவ்வாய்க்கும் செய்யணும் ராகுன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ஊற்றி ஒரு விஷயத்தை பார்த்தவங்க பெட்ரோல் ஊற்றியை பார்த்துவீங்க எது வந்து ஈஸியாக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் தான் இப்போ ராகு வந்து மின்கடத்தும் ஒரு ஒரு செகண்டில் வித்தின் ஃப்ராக்ஷனில் ஒரு வேலையை செய்யக்கூடிய கிரகம் அப்போ கிட்ட ஒரு விஷயம் போகும்போது ஐம்பது லட்சம் ஒரு கோடி பத்து கோடி இறந்தவங்களுக்கு கூட இவங்க யார்கிட்ட கொடுத்துருக்காங்களோ அவங்களும் ஒரு பிரச்சனை இல்லாத இருப்பாங்க அவங்களுக்கு முதல்ல பிரச்சனை ரிலீஸ் ஆகும் அவங்களுக்கு பிரச்சனை ரிலீஸ் ஆனாலே இவங்களுக்கு பிரச்சனை ரிலீஸ் ஆன மாதிரி தான் இது நிறைய பேர் மறைமுகமாக போயிட்டு வராங்க தொப்புர் தர்காவுக்கு அங்கே போய் பரிகாரம் செய்யக்கூடாது பரிகாரன்றது எங்கேயுமே கிடையாது ராசிக்கல் மோதிரம் போடக்கூடாது கருங்காலி போடுறேன் கையில் கயிறு கட்டுறேன் மோதிரம் போடுறேன் நான் வந்து இப்போ பூஜை செஞ்சேன் தனவசியம் செஞ்சேன் எதுவுமே செய்யக்கூடாது தொப்பூர் தர்காவுக்கு போனால் பண வரவு நிச்சயம் முப்பதாயரூவா ஒருத்தர் சேலரி வாங்குறாரு ஐம்பதாயிரரூபா வாங்கினோன்னா தொப்பூர் தர்காவுக்கு போக சொல்லுங்கள் ஐம்பதாயிரரூவா வாங்குறவர் ஒரு லட்சரூவா வாங்குனேன்னா தொப்பூர் தர்கா சரியாக ஷூட் ஆகும் இதில் குறிப்பாக இந்த தொப்புரத்தர்கா ஃபஸ்ட் கிளாஸாக யாருக்கு வேலை செய்யணும் அரசாங்கத்தில் ஒர்க் பண்ணுறவங்க இப்போ ஈபியில் ஒர்க் பண்ணுறவங்க ட்ரான்ஸ்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா தொப்புர்த்தர்க் பெரிய லெவலில் இட்டு அடிச்சுனா அவங்களாம் ஃபுல்லாகவே ராகுவோடி அம்சம் இப்போ வட்டிக்கு விட்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா ராகுவோடி சாயல் இவங்களாம் வந்து ஷேடோ மாரி துணி அலசனா சாயல் போய்டும் ஆனால் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே ராகுவோடி சாயல் நீங்கள் ரிசர்ச் எடுத்து பார்த்துங்க ஒரு குடும்பம் நல்லா வளரும் ஒருத்தர் கவர்மெண்ட் வேலைக்கு போகிற அந்த குடும்பம் கீழே வந்துடும் இல்லைனா ஒருத்தர் கவர்மெண்ட்டுக்கு வேலைக்கு போய் ஒரு குடும்பம் ஃபீக்கில் வளர்ந்துருக்கோம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தலைமகன் மூத்த பையன் டவுன் ஆகிடுவான் இல்லைனா காலி ஆகிடுவான் இதான் உண்மை இது இது எத்தனை ஃபேமிலி எடுத்தாலும் இந்த ரெண்டு கான்செப்ட் இருக்காங்க ஒன்று கவுர்மெண்ட் வேலை உள்ளே போனது குடும்ப காலியாகும் கவர்மெண்ட் வேலைக்கு உள்ளே போயிட்டு ஒரு ஃபேமிலி பூஸ்ட் ஆகிடுச்சுன்னா அந்த வீட்டில் வரக்கூடிய தலைமகன் மூத்த மகனுடைய வாழ்க்கை பாதிச்சிரும் ஒன்று டிவோர்ஸாக இருக்கும் இல்லைன்னா ஆக்சிடென்டில் எதனா ஆகிருக்கும் இதான் உண்மை இல்லை படிப்பு கட்டாயி சரியாக தொழில் அமையாது அப்போது அந்த தொப்பூர் தர்கா வந்து முழுக்க முழுக்க ராகுவோடைய அம்சம் எத்தனை கோடி நீங்கள் பணத்தை விட்டுருந்தாலும் எத்தனை லட்சம் விட்டுருந்தாலும் எத்தனை உங்களுக்கு சம்பள பற்றாக்குறை இருக்குது ஊதிய உயர்வு வேணும் பண உயர்வு வேணும் வாழ்க்கையில் முன்னேற்றம் வேணும் பணத்தை தேக்கி வைக்கணும் சேமித்து வைக்கணும் எது வேணாலும் நீங்கள் செய்யுங்க தொப்பூர் தர்கா அந்த வா பாவாவை நீங்கள் நம்பினீங்கன்னா இரநூறு சதவீதம் மாற்றம் உண்டு இதுக்கு வந்து சார் ஒரு முக்கியமான விஷயம் என்ன நாளில் போகணும்னு நாலு நட்சத்திரம் கிழமை பார்க்கவே வேண்டாம் ஓகே காலையில் பதினொன்று டு ரெண்டு டைமிங் ஈவினிங்கில் வந்து நாலு டு ஆறு எப்படி போன நான் சொல்லிடுறேன் முதல்ல வந்து நம்ம வீடியோ பார்த்தோம் போய் பார்ப்போம் நடக்குதான்னா தயவுசெஞ்சு போகாதீங்க யாரும் நடந்தே தீரணும் நீங்கள் சரணாகதியாக அடைஞ்சிங்கன்னா நடக்கும் தொடர்ந்து மாதத்தில் ஒரு நாள் போனோம் எவ்வளோ ஒரு சுற்றுறாங்க பரிகாரத்துக்கு லட்சக்கணங்களை செலவு செய்கிறாங்க எங்கே போனால் ரிசல்ட்டுன்ட்டு மக்களுக்கு தெரியல உண்மையான ஒரு விஷயம் இது எத்தனை நாள் நம்ம விரும்பி போகிறோம் போயிட்டே இருக்கலாம் இல்லை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான இப்போது ஒருத்தர் சுகருக்கு மூணு மாசம் டேப்லெட் போடுவாரு இறங்கும் ஒருத்தர் ஒரு வருஷமா போடாது இறங்காது ஒருத்தர் பத்து வருஷமா போடுவாரு இறங்கவே இறங்காது இப்போ பிரச்சனைகளுடைய தாக்கம் ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் ஒருத்தர் நூறு கோடி பிரச்சனையாக இருக்கும் எப்படி ஒரே ஒருத்தர் ஒருத்தருக்கு பத்து லட்சமாக இருக்கும் டெக்னிக் கிளியர் ஆகலாம் ஸோ உங்களுடைய பிரச்சனை முடிகிற வரைக்கும் போறோம்னா வேண்டிக்காதீங்க முடியுதோ இல்லையோ நீ எனக்கு தரையா இல்லையோ நான் வருவேன் நீ எப்போ நினைக்கிறியோ அப்போ தான் இறைவனோடைய கனெக்ட் ஆக முடியும் நீ எனக்கு தரையா இல்லையோ நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்கிறேன் அப்படின்னும் போது அங்கே வந்து அவருடைய மனநிலை மாறிடும் சில பேர்லாம் இருக்காங்க இப்போ என்கிட்டேயே நிறைய கிளைண்ட்டு சார் என் பையனை கல்யாணம் ஆகலாம் சார் வருவாங்க ஆஃபீஸில் அழுதுருக்காங்க கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கன்னா ஒரு இடத்துல மீட் பண்ணும்போது சார் பையனை கல்யாணம் ஆயிடுச்சு சார் சொல்லணும்னு நினச்சா மறந்துட்டுன்னு வாங்க ஆமாம் நிறைய பேர் ஆனால் அந்த அழுகிற டைமில் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் தான் சார் தெய்வம் உங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு நீங்கள் தான் சீஃப் கெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க ஆனால் வேலை முடிஞ்சதும் மனநிலை இதே மாதிரி தான் நம்மளும் இறைவன்கிட்டே இருக்கும் சுயநலம் இறைவன் வந்து பொதுநலமாக இருக்கு நம்ம என்ன பண்ணுவோம் தொப்புர் தர்காவுக்கு போவார் பணம் ரிலீஸ் ஆகிடும் அவர் தர்காவே மறந்துடுவார் நான் எல்லாரையும் சொல்லலை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பீப்புள் இப்படி இருக்காங்க அப்படி இருக்கக்கூடாது நம்ம எந்த இடத்துல வந்து போயிட்டு ஒரு விஷயம் நமக்கு பாசிட்டிவாக முடியுதோ அந்த இடத்த லைஃப் லாங் வந்து நம்ம கடைபிடிச்சிக்கணும் நமக்கு தெரிஞ்சவர்களுக்கு சொல்லலாம் அதை அதுவே ஒரு பெரிய இதுதான் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க ஜாதகம் பார்க்க வராங்க ஒரு நண்பர் வராரு அவர் போய் பத்து பேரை கூட்டின்னு வருவார் இன்னொரு நண்பர் வருவார் எப்போவுமே யாரையுமே கூட்டிட்டுன்னு வர மாட்டார் ஏன் ரெண்டு பேருடைய இதில் சொல்லிவிடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையை இப்போ ஒருத்தர் போய் பத்து பேர் ரெஃபர் பண்ணுறாருன்னா அவர் ஏ மாதிரி நடத்தும் நாலு பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு அப்போ அவருக்கு குரு பலப்படுதுன்னு நடத்தும் அப்போ குரு வீக்காக இருக்குதுன்னு நடத்தும் இப்போ யாருமே கூட்டின்னு வராத வராரு இவருக்கு என்ன நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு யாரும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைப்பார் இவர் புதனோடைய ஆதிக்கம் இந்த ரெண்டே விஷயம் போதும் அவங்க லைஃப் ஹிஸ்ட்ரி என்னால் சொல்ல முடியும் மக்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்களோ நல்ல விஷயத்தை சொல்கிறாங்களோ நல்ல விஷயத்தை செய்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் அடுத்த அடுத்தடுத்து நல்லது நடந்துகிட்டே இருக்கும் ஒருத்தர் எதையுமே எதிர்பார்க்காத அன்னதானம் போடுறாரு கோவிலில் வருஷம் வருஷம் அவருடைய வாழ்க்கையில் சனி அஷ்டம சனி கண்ட சனி எதுவும் வேலை செய்யாது இன்னொருத்தர் போகிறாரு கஷ்டம் போகிறாரு ஜோதிடர் பார்க்குறாரு பார்த்த பேருக்கு என்ன சொல்கிறாருன்னா அந்த ஜோதிடர் இந்த கோயில் அன்னதானம் பண்ணுன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் அந்த நபர் போய் அன்னதானம் பண்ணுறாருன்னா இறைவன் ஐம்பது பர்சன்டேஜ் தான் அதுக்கு பலனை கொடுப்பார் எதையுமே எதிர்பார்க்காத செய்கிறவனுக்கு தான் இந்த உலகம் வந்து பிரபஞ்சம் அள்ளி கொடுக்கும் இவர் ஜோதிடர் சொல்லவோ தான் அண்ணன் செய்கிறார் அவர் ஜோதிடர்கிட்டே போகல மக்களுக்கு செய்யணும் செய்கிறார் மக்கள் சேவையை மகேசன் சேவை மக்கள் இழந்த பணத்தை மீன் மீண்டு வரணும் இழந்த பணத்தை மீள முடியுமா துக்கத்தில் இருப்பாங்க இந்த கடன் பிரச்சனை மிகப்பெரிய தூக்கம் தூக்கம் வராது எப்படி ஒரு மனிதன் காதலில் மாட்டித் தவிக்கிறானோ அதுமாரி கடனில் மாட்டித் தவிக்கிறோன்னு இந்த பிரச்சனை நிச்சயமாக உருகொழிச்சிரும் உங்களுக்கு சேல்ரி ஏறணும் இது ஃபஸ்ட் கிளாஸாக யாருக்கு வேலை செய்யணும் ரெண்டு பேருக்கு இப்போ கிபியில் வேலை செய்கிறவங்க ஏஇ இருக்கவங்க டிஏ ஆகணும் இப்போ வந்து டிரான்ஸ்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க ஏன்னா இவெல்லாம் முழு ஆகும் இப்போ ரயில்வே துறைக்கு எக்ஸாம் எழுதுகிறவங்க இவங்களுலாம் சூப்பராக செட் ஆகும் அந்த தர்கா பணத்தை இழந்தவர்களுக்கும் நிச்சயமாக செட் ஆகும் எத்தனை கோடி இருந்தாலும் மீட்டு தந்துடுவார் பாவா நிச்சயமா சார் நிச்சயமா நிச்சயமா சார் இது ஒரு செகண்ட் பார்ட்ல இன்னும் நிறைய பேசுவோம் சார் இல்ல இது இது வந்து பெரிய ஹிஸ்டரி தர்கா வந்து ஒரு ஆள் இழந்தது ரெண்டு ஆள் இழந்தது சொல்லியிருக்கோம் குரூப்பாவே நிறைய பேர் இழந்திருக்காங்க இது பேசுவதற்கு இன்னும் நிறைய இருக்கு சார் இது அடுத்த பாட்டில் இன்னும் நிறைய பேசுவோம் நிச்சயமா அடுத்த பாட்டில் இதோட முழு விளக்கத்தையும் இன்னும் கொஞ்சம் டீப்பாவே நான் சொல்லிடுறேன் ஆனா தர்காவுக்கு நிச்சயமா எல்லாருமே இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இந்த வேறுபாடு எல்லாம் பார்க்க கூடாது நம்ம நிச்சயமாக நம்ம பிரச்சனை தீரணும்னா போய் தான் ஆகணும் சார் ஒரு முஸ்லீம் டாக்டர் இருக்காருன்னு வச்சுக்கிங்களேன் நல்ல டாக்டர் அப்படின்னா நம்ம போய் ஊசி போட்டு போக மாட்டோம் கண்டிப்பாக கண்டிப்பாக அவ்வளோதான் நம்மளுக்கு தேவை ஜுரம் தீரணும் அவ்வளோதான் முஸ்லீமாக கிறிஸ்டினா இந்துவான்னு பார்க்கக்கூடாது பிரபஞ்சம் வந்து நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இதுதான் நம என்ற தத்துவமே அதுதான் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் தான் கொடுத்துருக்காங்க